இது வரதுக்கு முன்னாடி சிலோனில் இருந்தேன் நான். சிலோனில் போய் எங்கள் தந்தையார் வந்து சிலோனில் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். அவர் வயசாகிடுச்சு, இனிப்பினாலே பாதிக்கப்பட்டு சீக்காளி போயிட்டனால நீயும் போய் ஏதாவது சம்பாதிக்கலாம்னு சொல்லி அங்கே அனுப்பிவிட்டார். அங்கே போய் தான் நான் போய் இருந்தேன், 2 வருஷம் இருந்தேன். சரியில்லை, அந்த ஊரும் சரியில்லை, சரியான சம்பளம் இல்லை, ரொம்ப சம்பாதிச்சு முன்னேற முடியாதுன்னு சொல்லி தான் சிங்கப்பூர் வரக்கூடத்துக்கு முயற்சி பண்ணி நான் இங்கே வந்தேன். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1950 இங்கே இருந்தோம். அப்போ 16 வயசு இருக்கேன், வேலை கிடைக்கல, பசாலில் கூட்ட வேலை இருக்குது, அதுக்கு போய் வேலை செய்ய அப்படின்னாரு. செய்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னி போய் ஆஃபீஸில் அழைச்சி போனார். ஆஃபீஸில் அழைச்சி போய் அப்ளிகேஷன் நானும் எழுதி போனேன். அப்போ ஆங்கிலம் ஓரளவு தெரியும் எனக்கு, ஊர் 8வது படித்த ஊரில் வச்சு எழுதி கொண்டு போனேன். அவன் பார்த்துட்டு சீனம் பார்த்துட்டு வார் யார் கையெழுத்துனேன், ஏன் கையெழுத்துன்னு சொன்னேன், ஏன் கையெழுத்துன்னு சொன்னேன். ஓ, அப்படி நீ படிச்சிருக்க, வேலை கிடையாது, நீ போடாட்டேன். பீச் ரோட்டில் ஒரு இது கலெக்டரேஷன் ஒரு ஃபேக்ட்ரி இருந்துச்சு, அது கவர்மெண்ட் சிட்டி கவுன்சிலில், அங்கேயே வேலை கேட்டேன், பிடிச்சிட்டாங்க. அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நல்ல கடுமையாக வேலை செய்வேன். அப்போ ஒரு வெள்ளக்கார இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக அப்படின்னு சொல்லி ஐயோ கேன் வெரி ஹார்ட் ஒர்க், ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னாரு. இப்போ தெரியும் அப்படின்னு சொன்னேன். ஒய் டோன்ட் ஸ்டடி தி நைட் ஸ்கூல் கேட்டாங்க. நான் ஐ டோன்ட் த பிளேஸ் அப்படின்னா அப்புறம் அட்ரஸ் நடி கொடுத்து படிங்க அப்படின்னு சொல்லி படித்தேன். போய் எங்கே போய் படித்தேன், மிடில் ரோட்டில் இன்ஸ்டியூட் ஆஃப் காமர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதில் படித்தேன். போய் அதில் போய் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன், அப்படி இருந்து டைப்பிங் கற்றுக்கிட்டேன். அப்புறம் அப்படி எனக்கு ஆங்கில அறிவு இருந்தால் தான் கொஞ்சம் புக் கீப்பிங் எல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டேன். அப்புறம் கல்வி லாக்கில் போய் ஆலோசனை கேட்டேன், சீனி கேம்பிரிட்ஜ் இருந்தால் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் மிஸ் ஜேசுதாசன் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டதுக்கு நீங்கள் வந்து தமிழ் படிச்சிருக்கீங்க, என்னென்ன தமிழ்னு சொன்னார், பூகோளம் சரித்திரம் படிச்சிருக்கேன்னு சொன்னேன். நீ வந்து இங்கிலீஷ் ஒன்று எடுத்துக்கிட்டு தமிழ் படிங்க அப்படின்னாரு. படித்து போய் சீனியர் எழுதினேன், சீனியர்ல பாஸ் பண்ணிட்டேன். அப்புறமெல்லாம் என்னென்னு கேட்டால் அப்புறம் பார்த்தாங்க, சரி உனக்கு வந்து ஷாங்கி ஏரியாவில் வீடு தரோம், ஷாங்கி ஏரியா நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கார் ஒன்று வாங்கினேன் சொன்னாங்க. கார் ஒன்று வாங்கிட்டேன், வேலை படிச்சுட்டேன். அது கார் வாங்கினதுனால அப்படின்னா மெக்கானிக்கும் படிச்சுக்கிட்டேன், மோட்டர் மெக்கானிக் படிச்சுட்டு அது ஒரு இது ஒரு தொழிலாக செஞ்சுக்கிட்டு போய் வேலை செய்கிறது போகிறது ஒரு லேர்னிங் பண்ணுறது இப்படி செஞ்சுட்டு அதை செஞ்சுட்டு இருந்தேன். அது ஒன்று. அதே நேரத்துலையும் டெய்லரிங் கற்றுக்கிட்டேன், என்ன அது செஞ்சு நல்லா கொஞ்சம் வசூல் பிள்ளை படிக்க வைக்கணும் பாருங்கள், படிக்க வந்து காசு பண்ணு பாருங்கள், ஏதாவது இது பண்ணுறது படிச்சுட்டு. அப்புறம் வைத்தியம் படித்தேன், ஊரில் போய் ஹோமியோபதி சித்த வைத்தியம் படித்து ரெண்டு. அப்போ தான் கவர்மெண்ட் இது அரசாங்கம் வந்து வெள்ளைக்கார அரசாங்கம் தானே, அதில் இருந்தனால அப்படி பார்ட் டைமாக போய் 3 மணிக்கு மேலே வைத்தியர் ஆகிடுவேன். இப்போ எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்கல்ல, ஃபோட்டோ எடுக்க மாட்டேங்குன்னு சொல்லி அதையும் கலை கற்றுக்கிட்டேன். அதையும் கற்றுக்கிட்டு வீட்டில் டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டு பணத்தொழில் செஞ்சு ஏன்னா பிள்ளைகள் படிக்க வைக்கணும் பாருங்கள், கையில் காசு வேணும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கான செஞ்சு அது பார்ட் டைம் கல்யாணம் காட்சிக்கெல்லாம் போய் பணம் எடுக்கிறது போகிறது செஞ்சுக்கிட்டு இப்படி இருக்கும்போது இந்த மக்களுக்கு சொல்லுவேன், எங்கே சீக்காக இருக்கீங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த யோகா பற்றி சொல்லுவேன். யார் கற்றுக் கொடுப்பாங்க, நான் கற்றுக் கொடுக்குறாங்க வாங்க நீங்கள் சொல்லி அழைச்சி வந்து பயிற்சி கொடுப்பேன். ஆமாம், ரிட்டையர் ஆனதோட இந்த யோகா பிடிச்சிக்கிட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வாழ்க்கையில், ஆனால் தாய் தந்தையில் இறக்கும் போது நான் போகல உருப்பு போகல, ஆனால் இங்கே இருந்துட்டாங்க. நான் நல்லா வாழும்போது கிடந்தேன்.